Hi friends, welcome to SAHANA'S Homestyle. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே க்ரன்ச்சியான ஸ்வீட் சமோசா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் சமோசா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் நெய் வந்து நம்ம உருக்கி வச்சுருப்போம், அது சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிரிப்ஸியாக இருக்கும். இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஷேப் மாதிரி வரும். அப்போ தான் நம்மளோட சமோசா ரொம்ப நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து மாவு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டு 1/2 hour நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம். அதுக்கு பேனில் 1 teaspoon நெய் சேர்த்துட்டு 1 cup தேங்காய் வச்சுருப்போம். தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டணும். இதில் 2-3 ஏலக்காவை நம்ம உடச்சி வச்சுருப்போம், அது சேர்த்துக்கலாம். இதில் 1/4 cup முந்திரி பருப்பு, 1/4 cup பாதாம், ரெண்டுமே நல்லா பவுடர் பண்ணி வச்சுருப்போம். அது சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நட்ஸ் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாம். இதில் 1 teaspoon சுகர் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ஊறியிருக்கும். இப்போ மாவு வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சுகர் வந்து சேர்த்துருப்போம், இது நல்லா ஆறியிருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு இதோட எட்ஜஸை வந்து இந்த மாதிரி ஷேப் போட்டு ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிருக்கும், அதில் ஆயில் நல்லா சேர்த்துருப்போம். அதில் நம்ம ரெடி பண்ணியிருந்த சமோசாவை 1/1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதோட கலர் வந்து நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும். நம்ம மீடியம்லேயே வச்சு குக் பண்ணலாம், அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் கலர் சேஞ்ச் ஆனோடனே இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளோட சமோசா நல்லா கிரிப்ஸியாக நல்லா ரெடி ஆகிருக்கும். இந்த டைம் நம்ம இந்த சமோசா வந்து எடுத்துடலாம். இன்றைக்கி நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் சமோசா சூப்பராக ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.